இப்ப வந்து நம்ம ஜெல்லு போட்டோம், ஜெல்லு போட்டப்ப என்ன பலன் நம்ம தோட்டத்துல? ஜெல்லு போட்ட முற்பாடுங்க, முதல்ல நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடணும். சரி, இப்போ எட்டு நாளைக்கு ஒன்பது நாளைக்கு ஈரம் கட்டுறது, ஈரம் கட்டுறது தப்பாருங்க. மண்ணு ஈரமா இருக்கு, அதுக்கு மண்ணு ஈரமா இருக்குங்க, நல்லா ஈரம் கட்டுது. மத்தியானத்துல இலையும் வாடாதுங்க, நல்லா நீட்டா இருக்குதுங்க, கட்டையும் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஜெல்லு போல என்ன இருக்கு நம்மள தோட்டத்துல? இப்ப போடலாங்க, நேரம் சருவாட்டு எல்லாம் அடியில் காஞ்சி பத்தாத குறை, தண்ணி கரெக்டா பாஞ்சிட்டு வருதுங்க. நம்ம ஜெல்லு போட்ட முற்பாடுதான் இப்போ ஓரளவுக்கு ஈரம் கட்டிட்டு வருது, தண்ணியும் நல்லா பாஞ்சிட்டு வருது. பாஞ்சிட்டு வர உங்களுக்கு ஈரம் கட்டுறது காமி, இதுல வேற காமி வேணும்ல? அதுக்கு ஈரம் சொட்டை காஞ்சி போயிருக்குது. ஆமா ஆமா, இது சுத்தி பாருங்க, ஈரம் ஃபுல்லா தண்ணியை இழுத்து வச்சுக்குது ஜெல்லு போட்ட முற்பாடு. அதான் இருக்குது. இப்போ தண்ணி விட்டதுனால ஆகுது, இதுக்கு தண்ணி விட்டுங்க இப்போ எட்டு நாள் ஆகுதுங்க. இலைகளை எல்லாம் பச்சையா நீட்டா இருக்குதுங்க. இல்லை இப்போ ஜெல்லு போடாமல் இருந்தா எட்டு நாளைக்கு தாங்க மாதிரி என்ன இருக்குங்க? என்ன இருக்கும்? நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டு ஆகணும், இல்லைன்னா செடி இலையெல்லாம் வாட ஆரம்பிச்சு வாட ஆரம்பிச்சிடும். இப்போ வாடவே இல்லை, வாடவே இல்லை. சரி, நல்லா இருக்குதுங்க. ரைட்.